சல்மான் கான் அவர்களை பாம்பு கடித்திருக்கிறதாகவும் இப்ப மருத்துவமனையில் அவர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு தகவலும் பரவிருக்கு அதோட இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் அவர் உயிர் தப்பிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பரபரப்பு தகவலும் வெளியாகிருக்கு என்னன்றதை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானை பாபு கடித்த தகவல் தற்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவி வருதுங்க இதனால் ரசிகர்கள் பிரபலங்கள் என பலருமே நல்லா விசாரித்து வந்துட்டு தாங்க இருக்காங்க பாலிவுட்டில் பிரபலமான நடிகராக திகழ்பவர் சல்மான் கான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த பிவி ஹோ தோ ஐசி என்ற படத்தின் மூலம்தான் சினிமா உலகிற்கு அறிமுகமானார் ஆனால் இந்த படத்தில் இவர் துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மைனே ஃப்யர்கியா என்ற படத்தின் மூலம்தான் கதாநாயகனாகவும் வெற்றியடைந்தது இதனைத் தொடர்ந்து இவர் ஆண்டுகளுக்கும் மேலாக இவர் இந்தி திரையுலகில் முன்னணி ஹீரோவாக கலக்கி கொண்டு வந்திருக்கிறார் இவருக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மும்பையில் சாலை ஓரத்தில் படுத்திருந்தவர்கள் மீது சல்மான் கான் வாகனம் மோதிய வழக்கு குறித்து பல சர்ச்சைகள் இருந்திருந்தது அதிலிருந்து மீண்டு இவர் படங்களில் நடிச்சு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியையும் பிரமாதமாக சல்மான் கான் தொகுத்து வழங்கி வராரு அதேபோல் இவருடைய நடிப்பில் வெளிவந்திருந்த தபாங் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்தது இந்த படத்தின் மூன்று பாகங்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில்தான் சல்மான் கான் அவர்கள் பாம்பு கடித்து இப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டு இருக்கு தன்னுடைய ஓய்வு நாட்களை சுவாரஸ்யமாக கழித்து வந்துட்டு இருக்காரு அதனால மகாராஷ்டிரா ராய்கட் மாவட்டத்தில் வன்வெளி என்ற இடத்தில் இவருக்கு பண்ணை வீடு ஒன்று இருக்கு கொரோனா காலத்தில் இருந்த வீட்டில் இருந்து கொண்டுதான் இவர் விவசாய பணிகளை செஞ்சிருக்கிறார் மேலும் இது தொடர்பான வீடியோக்களையும் சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தார் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நள்ளிரவு மூன்று மணிக்கு தான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு நள்ளிரவு மூன்று மணிக்கு பாம்பு கடித்த இவரை உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க சிகிச்சைகள் கொடுத்துருக்கிறாங்க அவருக்கு முறிவு மருந்தை கொடுத்து தீவிர சிகிச்சை அளிச்சிருக்கிறாங்க மருத்துவர்கள் தற்போது அவருடைய உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கானை கடித்த பாம்பு விஷத்தன்மை அற்றது என்ற தகவலும் வெளியாகியிருக்கு ஒருவேளை அதிக விஷம் கொண்ட பாம்பு கடித்திருந்தால் நிலைமை விபரீதமாக மாறியிருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்களாம் பெண் சிகிச்சைக்கு பிறகு சல்மான் கான் வீடு திரும்பியிருக்கிறார் இந்த செய்தி அறிந்த ரசிகர்கள் அனைவரும் சோசியல் மீடியாவில் தங்கள் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரமாக கவனமாக இருங்கள் அப்படின்னு கமெண்ட்களையும் போட்டு வராங்களாம் அதோடு இந்த நிகழ்வு தற்போது ஹிந்தி திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் சல்மான் கான் அவர்கள் டைகர் த்ரீ படத்தில் நடிச்சு வந்துட்ருக்காரு இதற்கு முன்னதாக வெளியான ஏக்தா டைகர் டைகர் ஜிந்தா ஹை ஆகிய இரண்டு படங்களுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது தற்போது அதன் மூன்றாம் பாகமான டைகர் த்ரீ படமும் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு இவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும்னு நம்மளும் வந்து அவருக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கீழே இருக்கக்கூடிய பெலை கான்சிம்பில் கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ நான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்